அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் பாபு ராஜா வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறத பற்றி இப்போது உங்ககிட்ட நிறைய சொன்னார். எல்லாரும் திருப்பதி சாமி குடும்பம், அந்த படத்தில் ஒரு சென்டிமெண்ட்டான கதை இருக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரியும். இப்போ அவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சது, இந்த படம் தொடங்கி இந்த படம் முடிஞ்சவர்களையுமே மிகப்பெரிய சென்டிமெண்ட்டான சில சம்பவங்கள்லாம் சொன்னார். அந்த பாபுராஜாவோட சன் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்னோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ஒரு வீடு, அவரோட வீடு பக்கத்தில் தான் என்னோடய ஆஃபீஸ். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் உள்ளே இருந்து கேட்டுக்குள்ளேருந்து வெளியில் சறுக்குன்னு வந்தானுங்க. வந்தவனுங்க அவனுங்க என்ன பார்க்கல, பாக்கெட்லேருந்து கட்சிப் எடுத்தானுங்க, ரெண்டு பேரும் ஒயிட் எடுத்தானுங்க, எடுத்து ரெண்டு பேரும் அப்படி சுற்றி கட்டிக்கிட்டு நடந்து போனானுங்க. அப்போ நினச்சேன் என்னடா இவனுங்க, பசங்க நடிக்கிறானுங்கன்னு தெரியும் ஆனால் ஓவராக நடிக்கிறானுங்களே, ஒருவேளை ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணுறானுங்க பொழுது நினச்சேன். அவனுங்க அதை மெயின்டைன் பண்ணல, அவன் சினிமாவுக்காக அவங்க அப்பா வந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு போல தெரியுது. அதனால் இந்த பொல்யூஷன் கூட எதுவும் மேலே பட்டுறக்கூடாது, இந்த ஃபேஸை பாதுகாக்கணுன்ற ஒரு நல்ல அந்த ஐடியாவில் தான் கச்சிப்பை போட்டு கட்டிக்கிட்டு கூட ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கானுங்க. ஆனால் வந்து அங்கே பார்த்தது கூட எனக்கு ஓவராக தெரியல, இங்கே மேடையில் எடுத்த உடனே அந்த ரெண்டு பேர்கிட்ட மைக்கை கொடுத்து பேச வச்சுட்டார். ரெண்டு பிள்ளைங்களாம் வந்து மைக்கில் பேசுகிறாங்க, அதில் ஒருத்தவன் பேசுனதை இன்னொருத்தவன் சொல்கிறான், இவன் என்கிட்ட களவாடி எட்டு வந்து இங்கே பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னடான்னு தெரியுதுனாக்கா, இவனுக்கு ரெண்டு பேரும் படத்தில் இதே மாதிரி நடிச்சிருந்தாங்கன்னா இங்கே உட்காந்து பார்க்கும்போது இவனுங்க பேசின மொத்த நேரமே 5 நிமிஷம் இருக்கும், அதில் ஒரு 4-5 இடத்துல இங்கே இருக்கிறவங்கலாம் கை தட்டிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு பசங்களும் இதே மாதிரி படத்தில் பேசி ரசித்து நடிச்சிருந்தானுங்கனாக்கா அந்த படம் சின்ன படமாகவே இல்லை. அது ட்ரெய்லரை பார்த்தேன், ஒரு பெரிய படத்துக்கான ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க, பாடல்கள் பார்த்தேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த தயாரிப்பாளர்னு சொன்னாங்க, அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து முடித்தாருன்னு சொன்னாங்க. அவர் மேடையில் பேசும்போது சினிமாவை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினார். இப்படி எல்லாருமே இந்த சினிமாவுக்காக, சினிமாவுக்கு உள்ளே உழைச்சதை விட சினிமாவுக்கு வெளியிலையும் நிறைய உழைச்சிருக்காங்க, பண உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. நண்பர் பாபுராஜா வந்து இன்றைக்கி இந்த படத்தை வந்து கொண்டு வந்து ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாரு. நிச்சயமாக கண்டென்ட்டு, ஒரு படத்தில் நல்ல கதை இருக்குதுன்னாக்கா அந்த படத்தை எந்த படத்தோடவும் நம்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். எது பெரிய படம் எது சின்ன படன்றது படத்தில் நடிக்கிற நடிகர்களை வச்சு கிடையாது, படத்தில் இருக்கிற விஷயத்தை வச்சு தான். அந்த ஒரு அடிப்படையில் சொல்கிறேன், இந்த படம் பார்த்த வரையிலுமே தெரியுது கண்டிப்பாக ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப கோபமாலாம் சொன்னார். அதாவது வந்து டிவி பார்க்கும்போது வந்து பார்க்க முடியலை, ஒரு பையன் 10 வயசு பையன், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ரிமோட் எடுத்து மாத்துறான்னு சொல்லிட்டு, வேறு வழி கிடையாது சார். இப்போ குடும்பம்னாக்கா ரிமோட், ஆளுக்கு ஒரு ரிமோட் வேணால் வாங்கி வச்சுங்க, உங்களுக்கு பிடிக்கிற சீனாக நீங்கள் பாருங்கள், அவனுக்கு பிடிக்கிற சீனாக அவன் பார்க்கட்டும், அப்படி எதாவது வேணால் பண்ணிக்கலாம். அதனால் வந்து சினிமான்றது வந்து உங்கள் படத்து மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் அவ்வளோ தூரம் பேசியிருக்கிறீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு புரிஞ்சுது. திருப்பதி சாமி குடும்பம் வந்து நிச்சயமாக வந்து லிங்குசாமி சார் படம் எடுக்கும்போதே வந்துட்டு இதுக்கு ஆனந்தம் 2 கூட வச்சிருக்கலாம் டைட்டில், ஏன்னா ஒரு பெரிய வெற்றி படம் தான் அது. அந்த படத்தில் இருந்த ஒரு கதாபாத்திரத்தோட திருப்பதி சாமி குடும்பம்னு சொல்லிட்டு அந்த பேர் எடுத்து இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் படம் அளவுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். முன்னாடி போன வாரத்தில் ஒரு இதே ஒரு ஸ்டுடியோவில் ஒரு கடம்பன் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான், விமர்சகர்கள் வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, 48 மணி நேரம் எனக்கு லைஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆரியா கிட்ட சொல்லி இதை தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற விஷால் அவர்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரும் சொல்லியிருக்காரு, அவரும் அதை எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு நெருப்புடா பட ஆடியோ ரிலீஸில் அந்த விஷயத்தை வந்து என்னோடய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு கோரிக்கையை வந்து கொடுத்த ஒரு 4வது நாளுக்குள்ளவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் அந்த விஷயத்தை பேசுகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த நேரத்தில் அதையும் சொல்லிக்க நான் விருப்பப்படுறேன். தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கிறதுக்கிற தயாரிப்பாளர் சங்கம் வந்து நிச்சயமாக வேகமாக வேலை செய்வாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இதே போல் போச்சுனாக்கா சினிமாவை கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர், கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருக்கிற எதிரிகள்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை, எங்கேயோ இருக்கிறவங்கலாம் வந்துட்டு படத்தை எங்கெங்கேயோ எது இதுலேயோ போட்டு படத்தை கெடுத்துட்டு இருக்கிறான், ஃபேஸ்புக்கில் படத்தை லைவில் போடுறேன்றான், தடுக்க முடியலை நம்மளால். அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம், நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன், விமர்சகர்கள் வந்து எல்லாரும் இங்கே இருக்கிற நண்பர்கள் யார் மேலேயும் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆன்லைனில் ஏதோ ஒரு 4 பேர் மட்டும் நான் குறிப்பிட்டு அந்த 4 பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த 4 பேரே மனசாட்சியோட
சினிமாவை காப்பாற்றணுன்றதுக்காக எடுத்ததும் ரொம்ப ஓவராக போட்டு ஒரு படத்தை காலி பண்ணி அந்த படத்தை வந்து தடுத்துடாதீங்க. ஆடியன்ஸை உள்ளே வர விடுங்க, சினிமாவை வாழ வைங்க. இந்த திருப்பதி சாமி குடும்பம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள், மனமாற வாழ்த்துறேன். உங்கள் பசங்க ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க சார், வந்துடுவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க, ஏன்னா தெரியுது, வந்துடுவாங்க சார். நன்றி.